இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அளவு அரிசி உளுந்து எவ்வளோங்கிறத பார்க்கலாம். நம்ம இது காப்பிடி வழக்கு ஒன்று ரெண்டு, இதால் ரெண்டு வழக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன், இட்லி அரிசி. இது தோல் உளுந்து, நீங்கள் தோல் இல்லாத உளுந்துனாலும் இதில் அரை செண்டு எடுத்துக்க, தோல் இல்லாத உளுந்துனாக்கா அந்த காப்பிடி செண்டில் அரை செண்டு எடுத்துக்குங்க. தோல் இல்லாத உளுந்துன்னா நான் தோல் உளுந்துங்கிறதுனால கொஞ்சம் கூட போடுறேன், வேறு எதுவும் கலக்க வேணாம். இதை நல்லா ஊற வச்சு நீங்கள் அரைச்சி இட்லி சுட்டிங்கனாலே நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வரும். இதை ஊற வச்சு அரைச்சி நான் இட்லி சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இட்லிக்கு அளவு அரிசி போட்டோம் இல்லைங்களா, அரிசி போட்டு காட்டினேன்னா இந்த அளவுக்கு அரைச்சோம்னாக்கா மாவு எப்படி புளிச்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவில் போட்டிங்கன்னா இந்தமாரி மாவு வரும். இதில் நான் உங்களுக்கு இப்போ இட்லி ஊற்றி இட்லி எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஊற்றிங்களா மாவு பஞ்சு மாதிரி சாஃப்டாக. இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கணும், கொதித்ததுக்கு அப்புறம் தான் இட்லி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நல்லா வரும். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும், கொதித்ததுக்கு அப்புறம் இட்லி வைக்கணும். இட்லி வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இட்லி பாருங்க எப்படி சாஃப்டா தும்பப்பூ மாதிரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுல நீங்க அரிசி போட்டு உளுந்து போட்டு அரைச்சிங்கன்னா இட்லி அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க பாருங்க. சாஃப்டா இருக்கு பாருங்க. நான் சொன்ன இந்த அளவில் நீங்கள் இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், பெல் பட்டனை அழுத்துங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.